الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء المهاجرين الذين احصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الارض يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يستعف يعفه الله ومن يستغني يغنه الله أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாங்கள், தபவு தாபியாங்கள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஆயுசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் ரஜப் மாதத்தின் இறுதி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு இந்த காலத்திலே மிக குறைவான, அரிதான, அதிகமானவர்களிடம் இந்த தன்மை இல்லாத ஒரு ஆபத்தான, சிரமமான ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, அது நம் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் அந்த தன்மையை தன்னுள்ளே எடுத்துக் கொள்வது கிடையாது. எப்பொழுதுமே அதுக்கு மாற்றமான தன்மையைத்தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களை, அரபியிலே சொல்வார்கள், அல் இஸ்திக்னாஉ அனின்நாஸ், மக்களை விட்டும் தேவையற்றவராக இருப்பது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வது, இது சிரமமான ஒன்று அல்ல, நாம் சிரமமாக்கிக் கொண்டோம். ஒவ்வொரு விடயத்திலும் மற்றவர்களிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பது, ஒரு சிரமம் வந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பதை விட எனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு காலம். இதைத்தான் மக்களை விட்டும் தேவையற்றவராக, அல்லாஹுவுடன் தொடர்புடையவராக, அல்லாஹ்விடமே சகல விடயங்களையும் எடுத்து கூறி அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக மாற வேண்டும். அப்படித்தான் ஒரு மோமின் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு தன்மை, மோமின்களுடைய மிக முக்கியமான, உண்மையான மோமின்களிடம் இருக்க வேண்டிய தன்மை. யாரிடத்தில் இந்த தன்மை இல்லையோ அவருடைய ஈமான் பூர்த்தி கிடையாது. இத்தெளிவான பதில். ஈமானில் பூர்த்தி இல்லாதவர்தான் மக்களிடம் எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்துவார். எந்த நிலைமையிலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இது கண்ணியமானவர்களே, உண்மையான ஈமான்தாரிகளுடைய தன்மையாக இருக்க முடியாது.
முதலாவது நான் ஆரம்பிக்கிறேன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பிறரிடத்திலே தேவையுறாத வாழ்க்கை. நபியவர்களுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது கண்ணியமானவர்களே? எச்சில் துப்பினாலும் யாருடைய கையில் தான் விழும்? வுது செய்த நீர் யாருடைய கையில் தான் கொட்டும்? ஹிஜாமா கப்பிங் செய்து இரத்தம் குத்தி எடுத்து இதை புதைத்து விடுங்கள் என்று பல சஹாபாக்களுடைய நிகழ்வு வந்திருக்கிறது. புதைக்க கொடுத்த இரத்தத்தை சஹாபாக்கள் குடித்தார்கள். முடியை வலித்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அரைவாசியை, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அரைவாசியை கொடுத்தார்கள். அந்த ஒவ்வொரு உரோமமாக நபியருடைய உரோமங்களை சஹாபாக்கள் பிரித்தெடுத்துக் கொண்டார்கள். நபியருடைய எல்லாமே என்னுடைய பரக்கத்துக்குரியது. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? இப்படி கண்ணியப்படுத்தப்பட்ட நபி, இப்படி மதிக்கப்பட்ட நபி, இப்படி காலுக்கும் கைக்கும் சஹாபாக்கள் சுற்றி வந்த நபி, அவர்களுடைய வாழ்க்கையில் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ரஐனல் ஹிலால் சும்மா ரஐனல் ஹிலால் சும்மா ரஐனல் ஹிலால் லம் யூகத் ஃபீ பைத்தி முஹம்மதின் நார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலை லம் யூகத் ஃபீ பைத்தினா நார். ஒரு மாதத்துடைய தலைப்பிரையை பார்த்தோம். சிந்தனையோடு உணர்வு பூர்வமாக கேளுங்கள் இந்த ஹதீஸை. பாடமாக்கி மனநமிட்டு கனிமனே பிறருக்கு பாடமாக்கி சொல்வதற்கல்ல, வாழ்க்கையில் இந்த ஹதீஸ் இருக்கிறதா? இரண்டாம் மாதத்துடைய தலைப்பிரை பார்த்தோம். மூன்றாம் மாதத்துடைய தலைப்பிரை பார்த்தோம். இரண்டு மாதங்களை பூர்த்தியாக்கிவிட்டு மூன்றாவது மாதத்துடைய தலைப்பிரையை பார்த்தோம். நபி அவர்களுடைய வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. கூட இருந்த மருமகன் உஸ்மான் கோடீஸ்வரர், மருமகனிடம் ஒரு நேர சாப்பாடாவது கேட்டார்களா? கோடீஸ்வர மருமகனை காலுக்கு கைக்கு கீழே வைத்துக் கொண்டு, குடும்பத்திலே வைத்துக் கொண்டு மூன்று மாத தலைப்பறை கண்டும் வீட்டிலே அடுப்பெரியாத நபி அவர்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் சுபஹானல்லாஹ் என்று சொல்வதற்கும் அல்ல. இப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறேனா இல்லையா, கை நீட்டுகிறேனா இல்லையா? கண்ணியமான, இதுதான் இந்த நிகழ்வினுடைய நமக்கு எடுக்க வேண்டிய பாடம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், நபியவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், நபியவர்கள் ஒரு நாள் சாப்பாடு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்றும், மறுநாள் பசியோடு இருந்து பொறுமையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று. கண்ணியமானவர்களே, இந்த தன்மை நமக்கு இந்த காலத்தில் மிக முக்கியமாக தேவை, மிக அவசியமாக தேவை. குர்ஆன் ஆயத்தை ஓதினேன். ஏழை முஹாஜிர்களை பற்றி நபி அல்லாஹ் வர்ணித்து பேசுகின்ற ஒரு ஆயத், லில்ஃபுகரா'இல் முஹாஜிரீன். ஏழை முஹாஜிரீங்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஏழை முஹாஜிரீங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பேசி வருகின்ற பொழுது, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் மிக சிரமப்பட்டவர்கள், விரோதிகளால் மிகவும் அடைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பூமியிலே பிரயாணம் செய்கின்ற வசதியும் இல்லாதவர்கள். இதுதான் நமக்கு தேவை கண்ணியமானவர்களே. முஹாஜிர்கள் என்றால் யார்? முஹாஜிர்கள் என்றால் யார் தெரியுமா கண்ணியமானவர்களே? உடுத்திருந்த ஆடையோடு, உடுத்திருந்த ஆடையோடு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹாஜிர், ஒரு முஹாஜிரி தான். மக்காவுடைய தூசியும் வேண்டாம், உங்களுடைய தூசியையும் நான் தட்டிவிட்டு தான் போவேன் என்று வெறுங்கையோடு வந்தவர்கள். நாட்டை, தாயகத்தை, வீட்டை, கடையை, அதேபோன்று வியாபார ஸ்தலங்களை, பொருளாதாரத்தை முழுமையாக விட்டுவிட்டு பறித்து விட்டு அனுப்பப்பட்டவர்கள் தான் முஹாஜிர்கள். அவர்களுடைய நிலைமை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது லா யஸ்அலூனன்னாஸ இல்ஹாபா. கண்ணியமானவர்களே, மக்களிடம் கெஞ்சி கதறி மடிந்து
கஷ்டவாளி போன்று காட்டி எனக்கு ஒன்றும் இல்லை என்ற தோணியில் அந்த துணியிலே மக்களிடம் எதையும் கேட்க மாட்டார்கள். லாயஸ் அலூன் அன்னாசையில் ஹாபா அறிவும் விஷயமாகும். அவர்களுடைய அடையாளத்தை வைத்து உங்களால் விளங்க முடியும் இவர்கள் சிரமத்தோடு வாழ்கிறார்கள் என்று. கண்ணியமானவர்களே, இது முஹாஜிர்களை அல்லாஹ் வர்ணித்த அழகான ஒரு ஆயத். இன்னும் ஒன்று, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வை அழகாக நிதானமாக உணர்வு பூர்வமாக உள்ளத்தால் கேளுங்கள். அவருடைய அந்த முடிவு என்ன நடந்தது, ஒரு ஹதீஸோடு நான் இணைப்பேன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா, மக்காவில் லட்சாதிபதி, மதீனாவில் கோடீஸ்வரன். இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து போகின்ற பொழுது மக்காவுடைய தூசியும் வேண்டாம் என்று போனவர்கள். சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவாசி, நபி அவர்கள் மக்காவிலிருந்து போன ஒவ்வொருவரையும் முஆஹாத் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு ஜோடியை போடுவார்கள், இவர் உங்களுடைய சப்போர்ட்டிவாக ஒரு ஹெல்பராக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர், நபி அவர்கள் இணைத்து விட்ட நண்பர். உதவிகள், ஏதாவது சேவைகள், ஏதாவது வழிகாட்டல்கள் தேவை என்றால் இவரோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். சாதிபுன ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு தாராள மனசு. கண்ணியமா, நம்மிடத்தில் நம்மிலும் இரண்டு சாரார், முஹாஜிர்களை போன்றவர்கள், அன்சாரிகளை போன்றவர்கள். சிரமமானவர்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள், அன்சாரிகள் போன்று ஓரளவு வசதி உள்ளவர்கள். இரண்டு சாரார் தான் இருக்கிறோம். இரண்டு சாராருக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. முஹாஜிரீங்களுக்கு இஸ்லாம் சொன்னது நீங்கள் அன்சாரிகளிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அன்சாரிகளுக்கு இஸ்லாம் சொன்னது முஹாஜிரீங்களுடைய ஒவ்வொரு தேவையையும் தேடி தேடி உதவி செய்யுங்கள். இதுதான் நமக்கு தேவை. உள்ளவரிடம் கொடுக்கின்ற மனது தேவை, இல்லாதவரிடம் பற்றற்ற தன்மை தேவை. இல்லாதவர் கேளுங்கள் என்று ஹதீஸும் கிடையாது. உள்ளவர் கொடுக்காமல் பதுக்கி பதுக்கி எல்லா வங்கிகளிலும் பேங்க் பேலன்ஸை சுருட்டி சுருட்டி நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லவில்லை. சாதிபுன் ரபி அலியல்லாஹு அவர்கள் அன்சாரிகளுக்கு நபி அவர்கள் சொன்ன புத்திமதியால் எப்படி தயாராகினார் தெரியுமா? ஒரு வசதி உள்ளவர், இரண்டு மனைவிமார்கள், இந்த அளவு அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று முன் வந்தார்கள் என்றால், அப்துர்ரஹ்மான் இப்பொழுதுதான் அறிமுகம், மக்காவிலே லட்சாதிபதியாக இருந்து கையிலே ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறார் உடுத்த உடுப்போடு. கண்ணியவான்களே, அப்துர்ரஹ்மான் அவருடைய பொருளாதாரத்தில் 50% உங்களுக்கு ஒரு கேபிட்டலும் இல்லாமல், என்னுடைய பொருளாதாரத்தில் 50% உங்களுக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும், வேண்டாம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலைமையில் வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? மக்காவிலிருந்து உடுத்த உடுப்போடு வந்த நிலைமையில், மக்காவிலிருந்து உடுத்த உடுப்போடு வந்திருக்கின்ற அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்க செய்வானாக, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அப்துர்ரஹ்மான், எனக்கு இரண்டு மனைவிமார்கள், நீங்கள் விரும்பினால் ஒரு மனைவியை நான் தலாக் சொல்வேன், நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஏன் இப்படி கேட்டார்கள்? ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறார், திருமண வயது, குடும்பம் தேவை, மனைவி தேவை, மகர் கொடுப்பதற்கு கூட போதிய அளவு கையில், எனவே என்னுடைய மனைவியை நான் தலாக் சொல்கிறேன், நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஏதோ உங்களுடைய வசதி கேட்டவர் மகர் கொடுத்து முடியும், அவர் சொல்ல தேவையில்லை. இல்லாத ஒருவருக்கு தன்னுடைய மனைவியில் ஒருவரை தலாக் கொடுத்து அந்த இத்தா முடிந்த பிறகு நீங்கள் முடிக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய மனைவிமாரில் பரக்க செய்வானாக, அதுவும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள், பஜாருக்கு போகின்ற வழியை காட்டுங்கள், பஜாருக்கு போகின்ற ரூட்டை காட்டுங்கள். காட்டினார்கள், ஒரு இரண்டு நெய் போத்தல், ஒரு இரண்டு தேன் போத்தல், இது போன்ற பெரும்பாலும் நெய், இப்படியான ஒரு இரண்டு மூன்று பொருட்களை எடுத்து பஜாரிலே கொண்டு சென்று விற்க ஆரம்பித்து, அன்று இரண்டு மூன்று நெய் போத்தல்களோடும் ஓர் இரண்டு தேன் போத்தல்களோடும்
மதீனாவுடைய பசாருடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி பெருகியது, எந்த அளவு வளர்ந்தது, சொந்த தொழிலிலே ஹலாலான ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அது பெருகிக் கொண்டே போகும், அது பலக்கத்தடைந்து கொண்டே போகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பின்னால் ஒரு காலத்தில் மதீனாவிலே ஒரு தடவை டொய்லெட்டிலே உட்கார்ந்திருக்கிறேன், டொய்லெட்டிலே என்னுடைய வெளிச்சேவையை முடித்துக் கொண்டிருக்கிறேன், கிளம்பியது ஒரு புழுதி, தூசி கிளம்பியது, பெரிய ஒரு படைப்பட்டாலம் வந்தது போன்று பெரிய ஒரு புழுதி கிளம்பியது. நானும் பார்த்தேன், யாராவது பெரிய படை வந்து விட்டார்களோ, பெரிய வாகன அணிவகுப்பு வந்திருக்கிறதோ என்று லேசாக நான் பார்த்தேன். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார பொருட்கள் வந்த வாகனங்கள், கண்டெய்னர். இந்த காலத்திலே கண்டெய்னர், அந்த காலத்திலே ஒட்டகமும் கோவேறு கழுதையும் கழுதையும். கண்ணியமானவர்களே, எதனால் கிடைத்தது? இப்பொழுது நான் ஹதீஸோடு இணைக்கிறேன். ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ், கண்ணியமானவர்களே, வெறுங்கையோடு வந்தார்கள், உடுத்த உடுப்போடு வந்தார்கள், எந்த விதமான ஒரு தீனாரோ ஒரு திருகமோ போடாமல். 50% ஒருவர் தருவதாக இருந்தால் எதிர்பார்க்காமல், கேட்காமல், யாசகம் செய்யாமல் கிடைத்தால் அது அல்லாஹ்வின் புறம் இருந்து கிடைப்பதே. எடுக்கலாம் மறுக்கலாம், இவருடைய இஷ்டம். ஆனால் மக்காவிலே வியாபாரம் செய்த எனக்கு மதீனாவிலே ஏன் வியாபாரம் செய்ய முடியாது? ஏன் சாதிபுன ரபியுடைய பொருளாதாரத்தை நம்பி நான் வாழ வேண்டும்? ஏன் சாதிபுன ரபியுடைய பொருளாதாரத்திலே நான் உதவி பெற வேண்டும்? முன்னேறினார்கள் மதீனா. மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர் அகல்ல மாட்டினான். ஹதீஸ் என்ன தெரியுமா? நான் இரண்டு நீண்ட ஹதீஸில் இரண்டு வசனங்களை சொன்னேன். அந்த இரண்டு வசனங்களும் தான் நமக்கு இன்று இந்த இனத்தொழில் தலைப்புக்கு தேவையானது. யார் மக்களை விட்டும், மக்களிடத்திலே எதிர்பார்ப்பதை விட்டும், மக்களிடத்திலே ஆசை வைப்பதை விட்டும், மக்களுடைய பொருளாதாரத்திலே கண் வைப்பதை விட்டும், மக்களிடத்திலே வசூல் பண்ணுவதை விட்டும், மக்களிடத்திலே கை நீட்டுவதை விட்டும், மக்களிடத்திலே துனியாவுக்காக மண்டியிடுவதை விட்டும், யார் பத்தினித்தனத்தோடு பக்குவத்தோடு வாழ முயற்சிப்பாரோ அவரை பக்குவமுள்ளவராகவே அல்லாஹ் மாற்றுவான். யார் மக்களுடைய பொருளாதாரத்திலே துனியாவுடைய ஆசையை விட்டும் ஒதுங்கி அல்லாஹ் எனக்கு தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறேன் என்ற போதும் என்ற மனதோடு, மக்களிடத்திலே எதிர்பார்க்காமல் சுய கௌரவத்தோடு தேவையற்றவராக வாழ்வாரோ அவரை அல்லாஹ் சீமானாக்குவான். அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஹதீஸ் நடந்ததா இல்லையா? மேலுக்கு நோகாமல் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் ஏராளமானவர்கள் ஒரு நிமிடத்தில் ஒரு டீல் பண்ண வேண்டும், கோடீஸ்வரராக மாற வேண்டும், இந்த ஒரு டீலை முடிக்க வேண்டும், நாளை பெஜிரோ வாங்க வேண்டும், அடுத்த கிழமை கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வேண்டும், அடுத்த கிழமை காணி வாங்க வேண்டும், அடுத்த மாதம் யூரோப் போக வேண்டும், குறைந்தபட்சம் துபாயிலாவது போய் செட்டில் ஆக வேண்டும், ஹராமோ ஹலாலோ. இதுதான் என்று நம்முடைய முசீபத், நமக்கு நெருக்கடி, நம்முடைய இரத்தம் அசுத்தம், நம்முடைய பொருளாதாரம் நாறுகிறது. சில விடயங்களை தெளிவாக நாகரிகமாக உள்ளதை உள்ளபடி சொல்வேன். சிலருக்கு கசக்கும் மாத்திரைகள், டெப்லெட்டுகள், மெடிசின் எல்லாம் 90% கசப்பானதுதான், குடித்தால் தான் சுகம். உள்ளதை உள்ளபடி உண்மை சொல்கின்ற இடம் மலுப்புகின்ற இடம் அல்ல. மலுப்பி மலுப்பித்தான் மனதுக்கு பிடித்ததை தான் பேச வேண்டும், நாங்கள் நினைத்தவாறு தான் பயன் பண்ண வேண்டும், எங்களுடைய விடயத்தை சுட்டிக்காட்டினால் எங்களுக்கு பயன் தரமாட்டோம் என்று சொல்வதனால் எங்களுடைய வாயை நாங்கள் அடைக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு பக்குவம், அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் அந்த பேணிதல், தேவையற்ற நிலைமை லட்சாதிபதியை கோடீஸ்வரராக மாற்றியது. இந்த ஹதீஸை நபி அவர்கள் எப்பொழுது எங்கு சொன்னார்கள்? குர்ஆன் ஆயத்துக்கு சபபுல் நுஸூல் என்று இருக்கிறது, ஹதீஸுக்கு சபபுல் உருவுத் என்று இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சபபுல் நுஸூல் என்றால் ஒரு ஆயத் எங்கு, எந்த சந்தர்ப்பத்தில், எந்த தலையங்கத்தில், யாருக்கு ஏன் இறங்கியது,
சபபுல் உருஜ் என்றால் நபி அவர்கள் ஹதீஸை எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு எந்த இடத்தில் எதை சொன்னார்கள்? சபபுல் உருஜ், அந்த ஹதீஸ் இடம்பெறுவதற்கான காரணம். இந்த இரண்டு வசனங்களும் எங்கு இடம்பெற்றது தெரியுமா? ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லது வேறொரு சந்தர்ப்பத்திலே. இது வேறொரு சந்தர்ப்பம். நபி அவர்கள் பொருளாதார உதவி மக்களுக்கு பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்சல் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நோய் நம்பலமாக இருக்கலாம், வெள்ள அனர்த்தமாக இருக்கலாம், ஏதாவது மக்களுக்கு பொருளாதார ரீதியாக தாக்கமாக இருக்கலாம். நாம் எப்பொழுதும் அல் எதுல் உல்யா ஹைரும் மினல் யதிஸ்ஸுஃலா, கீழே இருக்கின்ற கேட்கும் கையை விட மேலே இருக்கின்ற கொடுக்கும் கை சிறந்தது என்ற பட்டியலில் சேர வேண்டும். தேவை உள்ளவர்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் எடுக்க வேண்டும், அது வேற முடியும். எப்பொழுதுமே எடுக்கின்ற சமூகமாக இருக்கக்கூடாது. முன்னே காலத்தில் மூத்த உலமாக்களுடைய புத்திமதிகளை கேட்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ மஸ்ஜிதுகள், எத்தனையோ மதரசாக்கள், இஸ்லாமிய எத்தனையோ நிலையங்கள் சொந்த கட்டிடத்தில் இயங்குகின்றனவாம். முன்னைய காலத்தில் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? ஆங்காங்கே சோறு சமைக்கின்ற பொழுது வீட்டுக்கு ஒரு கிலோ சமைப்பதாக இருந்தால் ஒரு பிடியை அள்ளி, ஒரு கிலோவிலே ஒரு கொத்து அரிசியிலே ஒரு பிடியை அள்ளி, அந்த பிடியை அப்படியே ஒரு முட்டியிலே ஒரு பானையிலே போட்டு வீட்டு தாய்மார்கள், குடிசையில் வாழ்ந்தவர்கள், பகரக்கூட்டிலே வாழ்ந்தவர்கள், ஓலை குடிசையிலே வாழ்ந்தவர்கள், அந்த தாய்மார்கள் பிடி அரிசி, ஒரு பிடி அரிசை போட்டு இது மஸ்ஜிதுக்கு, இது மதரசாவுக்கு, இது இந்த அனாதை இல்லத்துக்கு, இது இந்த சமூக சேவை மையத்துக்கு என்று பிடி அரிசி சேர்த்து அந்த முட்டி நிறைந்தவுடன் அந்த முட்டியை கொண்டு போய் மதரசாவிலும் மஸ்ஜிதிலும் அந்த இஸ்லாமிய மையங்களிலும் கொடுத்து பிடி அரிசால் ஏழை தாய்மார்களுடைய, விதவை தாய்மார்களுடைய பிடி அரிசால் உருவாகிய மஸ்ஜிதுகள் என்று இருக்கின்றன, மதரசாக்கள் இருக்கின்றன. ஏன் கண்ணியமானவர்களே, கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக இருந்தும் ஏன் வாரி வழங்குவதில்லை, ஏன் கொடுப்பதில்லை, ஏன் செலவழிப்பதில்லை? குடிசையிலே வாழ்ந்த தாய்மார்களுடைய பிடி அரிசால் இன்று எத்தனையோ சொந்த கட்டிடங்கள் நம்முடைய இஸ்லாத்துடைய பணிக்கு உதவி செய்கின்ற பொழுது நாம் ஏன் சுருட்டிக் கொள்கிறோம்? ஏன் வசதி இருந்தும் ஏழைகள் போன்று நடிக்கிறோம்? ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுவிட்டால் கண்ணியமானவர்களே, வந்து சண்டை பிடிப்பவர் மன்னிக்க வேண்டும், சில நிதர்சனங்களை சொல்ல வேண்டும். திருவியில் ஓட்டுகின்றவரும் மேசன் பாசும் நாட்டாமையும் கரத்தையிலே மரக்கறி தல்கின்றவரும் அல்ல வந்து இங்கே குழம்புவது. மசதிகளிலே வந்து எங்களுக்கு தரவில்லை, அவருக்கு கொடுத்தீர்கள், எனக்கு கிடைக்கவில்லை. இவரும் ஒரு 5 கிலோ அரிசி மூடை 10 கொடுக்க வசதி உள்ளவர் தான் வந்து குழம்புகிறார். யாரை சுட்டிக்காட்டுவதல்ல, உங்களுடைய பொருளாதாரம் அல்லாவுக்கு தெரியும். எப்பொழுதும் கண்ணியமானவர்களே, கொடுக்கின்றவர்களாக மாறுவோம், எடுக்கின்றவர்களாக எப்பொழுதும் அல்லாஹ் நம்மை வைக்காமல் அல்லாஹ்வுடன் துஆ செய்வோம். இந்த சம்பவத்தை எப்பொழுது தெரியுமா? பார்சல் பங்குடும் பொழுது கேட்டார்கள், கொடுத்தார்கள் நபி அவர்கள், மீண்டும் கேட்டார்கள், கொடுத்தார்கள். ஒரே குழு, குறிப்பிட்ட சில நபர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு வருகிறார்கள், கொடுத்து 3வது 4வது தடவைகள் நபி அவர்கள் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நான் இருந்தால் உங்களுக்கு தராமல் பதுக்கி வைக்க மாட்டேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உள்ளதை தந்து விட்டேன், உங்களுக்கு தராமல் நான் பதுக்கி வைக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது, நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். யார் கேட்காமல் யாசிக்காமல் பிறருடைய உதவிக்கு கை நீட்டாமல் பக்குவமாக வாழ முயற்சிப்பாரோ அல்லாஹ் அவரை பக்குவப்படுத்துவான். யார் மக்களிடத்திலே பொருளாதார உதவிகளை எதிர்பார்க்காமல் தேவையற்றவராக, இஸ்திகனா முஸ்தகனி என்றால் தேவையற்றவராக வாழ்வாரோ அல்லாஹ் அவரை தேவையற்றவராகவே ஆக்குவான். இந்த ஹதீஸை இப்பொழுதுதான் சொன்னார்கள். கேட்டு கேட்டு வரும் பொழுது நபி அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸ். ஹஜ்ஜத்துல் வதாவிலே சதக்காவுடைய பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேர் வந்தார்கள். அபு சாயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 2 பேரும் எனக்கு சொன்னார்கள் இந்த சம்பவத்தை, சம்பந்தப்பட்ட 2 பேரும் சொன்னார்கள், நபியர்கள் சதக்காவுடைய பொருட்களை பங்கு வைக்கும் பொழுது போனோம், யார் சொல்ல எங்களுக்கு தாருங்கள் கை வரிசையில் நின்றோம். நபி அவர்கள் தெளிவாக ஹதீஸ் வருகிறது,
இரண்டு பேரையும் மேலிருந்து கீழ் வரை பார்த்தார்கள். தலையிலிருந்து கால் வரை என்ன பார்த்தார்கள் தெரியுமா? கை சொத்தியா, கால் ஊனமா, கண் குருடா, காது செவிடா, அல்லது தொழில் செய்ய முடியாத அளவு நோயாளியா, அன்சபாகையா, பார்சவாதமா, பக்கவாதமா, பேரலைஸா, நடக்க முடியாதா, கை கால் இல்லையா, நோயா? இந்த பார்வை எந்த துறையும் இல்லை. சொன்னார்கள் நபி அவர்கள், நீங்கள் விரும்பினால், நீங்கள் கேட்டால் நான் தருவேன். என்றால் கேட்டால் நபி அவர்கள் மாசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத் ஃமனஹா, நபி அவர்கள் யார் என்ன உதவி கேட்டாலும் அதை அவாய்ட் பண்ண மாட்டார்கள், ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள், நிச்சயம் செய்வார்கள். எதை கேட்டால் நபி அவர்கள் உதவி செய்வார்கள், கொடுப்பார்கள். இது நபியுடைய பண்பு. நீங்கள் விரும்பினால் தருகிறேன் சகோதரர்களே, ஆனால் லிகனி வலி ஹவியின் முக்தசிப், இரண்டு கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு இந்த உதவி நான் செய்ய மாட்டேன், பார்சல் தர மாட்டேன். என்ன கேட்டகரி? வசதி உள்ளவர், வசதி உள்ளவர், வருமானம் உள்ளவர். இன்னும் ஒருவர் யார் தெரியுமா? பலசாலி, ஸ்ட்ரென்த் இருக்கிறது, உடம்பிலே சக்தி இருக்கிறது, சம்பாதிக்கின்ற ஆற்றல் திறமை இருக்கிறது, இவர்களுக்கும் நான் தர மாட்டேன். இந்த கேட்டகரி பார்த்தால் கண்ணியமானவர்களே, இன்று நாம் செய்கின்ற உதவிகளில் ஒத்தாசைகளில் யாருக்கு கொடுக்க வேண்டும், யாரை முற்படுத்த வேண்டும், யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கலாம். சம்பாதிக்கின்ற தொழில் புரிகின்ற உடல் ஆரோக்கியம் சக்தி வசதி வாய்ப்பு இருக்கின்றவர்களுக்கு இப்படியான சதக்காவுடைய உதவி பொருட்களை கொடுப்பது முறையில்லை, அவர்களுக்கு இது தகாது. இரண்டு பேரும் கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் நபியவர்கள் எங்களுக்கு இந்த புத்திமதியை சொன்னார்கள், நாங்கள் இதை அப்படி தவிந்து கொண்டோம். கன்னிமொழி, என்னுடைய தலைப்பு யாரையும் குத்தி காட்டுவதல்ல, யாரையும் இங்கு விமர்சிப்பதல்ல. எப்பொழுதுமே கொடுக்கும் தரமாக மாறுவோம், எப்பொழுதுமே மக்களுக்கு ஏதாவது உதவி செய்கின்றவர்களாக மாறுவோம். எந்த கட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதும் காலையில் எழும்பும் பொழுதும் நான் சொன்ன இந்த ஹதீஸை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஹதீஸை, மூன்று மாதங்கள் தலைப்பறை பார்த்தும் வீட்டில் சமைப்பதற்கு சாப்பாடு அல்ல, இறைச்சி அல்ல, மாமிசம் அல்ல, கோதுமை அல்ல, கன்னிமகளை தானியங்கள் அல்ல, மரக்கறி அல்ல, பழங்கள் அல்ல, அந்த சாப்பாடு இருந்தால் கூட அடுப்பை பற்ற வைப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். எண்ணெய் இல்லாமல் என்ன சாப்பாடு? அஸ்வதா, இரண்டு கரும் பொருட்கள், அச்சம்ருவல்மா, இரண்டு இரண்டரை மாதங்கள் ஈத்தம்பளமும் தண்ணீரும், ஈத்தம்பளமும் தண்ணீரும். எத்தனை நாட்களுக்கு சாப்பிட முடியும்? நோன்போடே நாங்கள் ஈச்சம்பளத்துக்கு முத்தலா கொடுத்து விடுகிறோம். நோன்பு இல்லாத காலங்களில் ஈச்சம்பளம் சாப்பிடுவதே கிடையாது, நோன்புக்கு மாத்திரம் உரிய பழம் ஈச்சம்பளம். இத்தார் செய்வதற்கு சிறந்த பழம், முற்படுத்த வேண்டிய பழம், பழம் தான். ஆனால் அந்த ஈச்சம்பளத்தையும் தண்ணீரையும் குடித்து இரண்டு மாதங்கள் வாழ்க்கையை கழித்த நபி அவர்களுடைய உம்மத்து நாம், மூன்று மாதங்கள் வீட்டிலே அடுப்பெரிப்பதற்கு என்ன இருந்திருந்தால் குடித்திருப்போம். லாம்பெண்ணெய் அல்ல, ஜெய்தூன், ஜெய்தூன் அடுப்புக்கு எண்ணெய், சட்டியிலே கறி ஆணம், ரொட்டிக்கு ஆணம், சில சஹாபாக்களுடைய ரொட்டிக்குரிய ஆணமே ஒலிவ் ஆயில் தான். கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே, இன்னும் ஒரு ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன், இரண்டு ஹதீஸ்களோடு. நீண்ட ஹதீஸை நபி எழுதினார்கள், ஒரு மோமினுடைய கண்ணியம் சமூகத்திலே ரெஸ்பெக்டாக, கண்ணியமாக, விஐபியாக வாழ வேண்டுமா? அவர் மூமினுடைய விசுவாசியுடைய கண்ணியம் எங்கு தெரியுமா தங்கியிருக்கிறது? சொத்து சேர்ப்பதிலும், டிகிரி முடிப்பதிலும், அரசியல் அதிகாரங்களை பெறுவதிலும், பெரிய ஹீரோயிசம் புரிவதிலும் அல்ல. மக்களை விட்டும் தேவையற்றவராக வாழ்வதில், மக்களிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்பவர் தான் கண்ணியமானவர், கௌரவமானவர். இன்னும் ஒரு ஹதீஸ்,
இஸ்ஹப் பித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ். துன்யாவிலே பற்றற்றவராக, துன்யாவுடைய மஹப்பத் ஆசை மோகம் எப்பொழுதுமே துனியா துனியா துனியா, சம்பாதிக்க வேண்டும், அங்கு ஓட வேண்டும், இங்கே ஓட வேண்டும், தொழுகையும் இல்லை, குடும்பத்துக்கு நேரமும் இல்லை, மனைவி மக்களுக்கு நேரமும் இல்லை, ஜனாசாக்களில் கூட கலந்து கொள்ள சந்தர்ப்பம் இல்லை, அந்த அளவு பிஸியாக வேண்டாம். துனியாவுக்கு பின்னால் அப்படி ஒட்டி பிடித்துக் கொண்டு அலைய வேண்டாம். துனியாவிலே பற்றற்றவராக வாழுங்கள், அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கும். தேவைக்கு சம்பாதிக்க வேண்டும், தீனுக்கு தடை இல்லாமல், மோகம் கொள்ளாமல். துனியாவில் லொஸ்டேக் பட்டுவிட்டால் டிப்ரெஷன் வரக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, மனநோயாளியாக மாறக்கூடாது. மூன்று மாதம் அல்ல, மூன்று வருடங்கள். மூன்று மாதம் கடை அடைத்ததனால், தொழில் நடக்காததனால் எத்தனை பேர் என்னென்ன மூலம் பேசுகிறோம், என்னென்ன மூலம் செய்ய நினைத்தோம், என்னென்ன மூலம் நடவடிக்கைகள் எடுத்தோம், ஒவ்வொருவருக்கும் தெரியும். மூன்று வருடங்கள் கண்ணியமானவர்களே, பொருளாதார தடை விதிக்கப்பட்டது, பச்சை தண்ணீரும் கொடுக்காமல். அந்த நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சீமாட்டி கோடீஸ்வரி தன்னுடைய சொத்துக்களை வாரி வழங்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோடீஸ்வரர், சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையா, கொரோனாவா, வெள்ளமா, வீசி செலவழித்தார்கள். எங்கே அந்த அபூபக்கர் போன்றவர்கள், எங்கே அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள், அந்த அபி தாலிப், அபு தாலிபுடைய பள்ளத்தாக்கில் மூன்று வருடங்கள் வியாபாரம் செய்ய முடியாது, தொழிலுக்கு போக முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, சொத்து செல்வங்களை அடைய முடியாது. மூன்று வருடங்கள் பொருளாதார தடை விதித்தும் அந்த கூட்டத்தில் இருந்த யாருக்கும் டிப்ரெஷன் வரவில்லை, ஸ்ட்ரெஸ் வரவில்லை, மனநோய் வரவில்லை, யாரும் சூசைட் அட்டம் பண்ணவில்லை, யாரும் தற்கொலை முயற்சி செய்யவில்லை, யாரும் ஹராமான தொழிலுக்கும் இறங்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கோடீஸ்வரர்கள் இந்த காலத்தில் தான் அள்ளி வீசினார்கள், பாரி வழங்கினார்கள். இதைத்தான் சொல்லி முடிக்கிறேன். கட்டற்றவராக வாழ்ந்தால், துனியாவுடைய மோகம் இல்லாமல் வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், துனியாவும் ஸ்மூத்தாக போகும். மக்களிடத்தில் இருக்கின்ற அதிகாரம், மக்களிடத்தில் இருக்கின்ற கண்ணியம், மக்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், மக்களிடத்தில் இருக்கின்ற பொருள், மக்களிடத்தில் இருக்கின்ற எந்த துனியாவுடைய விடயங்களுக்கும் ஆசை வைக்காமல் வாழு, மக்களுடைய மஹப்பத் கிடைக்கும், மக்களுடைய அன்பு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, பிரதானமாக ஒரே ஒரு விடயத்தை, ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி, நான்கைந்து ஹதீஸ்களை சொல்லி ஒரே தலைப்பை தான் முன்வைத்தேன். திருந்துவோம், வாழ்க்கையில் உருவாக்கி பார்ப்போம், இரண்டு பரிசுகள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத், மக்களுடைய மஹப்பத், இது ரெண்டும் தானே நமக்கு தேவை. வாழ்க்கையுடைய லட்சியமே இதுதானே, அல்லாஹ்வுடைய அன்பு, மக்களுடைய அன்பு. மக்களை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கவும் முடியாது, மக்களை கோபப்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை சம்பாதிக்கவும் முடியாது. ஆனால் மார்க்கத்தோடு வாழ்கின்ற பொழுது மக்களுக்கு பிடிக்காமல் இருந்தால், அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்திலே நம்மை பற்றி அன்பை போடுவான். மக்களை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான பட்டத்தவர்களாக, மக்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக, பத்தினித்தனம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு நம் அனைவர்களும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமியங்கள் அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யாழ உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, பற்றற்ற வாழ்க்கையை தருவாயாக. உன்னிடத்திலே மாத்திர அனைத்து விடயங்களையும் எதிர்பார்க்கின்ற தேவையற்ற தன்மையை தருவாயாக. உன்னிடத்திலே எந்த கட்டத்திலும் உதவி தேடுகின்றவர்களாக ஆக்குவாயாக. எல்லா நிலைமைகளிலும் உயர்ந்த கையாக நம்முடைய கைகளை ஆக்குவாயாக. செலவழிக்கின்ற கரங்களாக நம்முடைய கரங்களை ஆக்குவாயாக. எந்த சிரமத்திலும் மக்களிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் சுய கௌரவத்தோடு வாழ கிருபை செய்வாயாக. எந்த தேவைக்கும் யாரிடத்திலும் தலை குனியாமல் தலை நிமிர்ந்து உன்னுடைய உதவியை கொண்டு வாழ கிருபை செய்வாயாக.
யாரிடத்திலும் எதற்கும் கெஞ்சி கதறி மண்டியிட வைத்து விடாதேயா அல்லாஹ். நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய இஸ்லாமிய சட்டங்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய மசூதிகளை மதரசாக்களை வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக, நமக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டுகிறார்களோ யா அல்லாஹ், நமக்கு எதிராக யார் யாரெல்லாம் அவருடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய உள்ளங்களில் நம்மை பற்றிய அன்பையும் மரியாதையும் போடுவாயாக, நம்மை மதிக்கின்றவர்களாக அவர்களை மாற்றுவாயாக, ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே நம்மை பற்றிய மரியாதையை போடுவாயாக, அதிகாரிகளுடைய உள்ளங்களிலே நம்மை பற்றிய மரியாதையை போடுவாயாக, நம்முடைய எந்தெந்த உரிமைகளை பறிக்க எத்தனைக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை உரிய முறையில் கட்டுப்படுத்துவாயாக, அவர்களுடைய அடாவடி தன்மைகளை நீ அடக்குவாயாக. யார் யாரெல்லாம் இதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக துள்ளி குதித்தார்களோ, அவர்களை எப்படி முகங்குப்புற புரட்டினாயோ, இவர்களும் அடங்காவிட்டால் அப்படி நீ புரட்டுவாயாக. உன்னுடைய சக்தியை வல்லமையை அவர்களுக்கு நீ யார் என்பதை காட்டுவாயாக, உன்னுடைய சக்தியை காட்டுவாயாக, உன்னுடைய வல்லமையை காட்டுவாயாக. இஸ்லாத்திலும் முஸ்லிம்களிலும் கை வைத்தால் என்ன நடக்கும் என்ற உணர்வை அவர்களுக்கு யதார்த்த பூர்வமாக உருவாக்குவாயாக. கண்ணியமாக வாழ்ந்து ஈமான் கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வா அஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.